ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பெண்கள் வந்து வீட்டிலருந்தே கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையும் பணம் கட்டி போய் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலருந்தே வந்து பொருள்லாம் வாங்கி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்தே வேலை செய்யணும், குழந்தைங்கள பார்த்துக்கிட்டுன்ற நினைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்மணிகளாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, ஆன்லைன் ஜாப் ஏதாவது கிடைக்குமா, இல்லை டெலிகாலிங் ஜாப், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சர்ச் பண்ணி பண்ணி நம்ம கைவிரல் தேஞ்சதான் மிச்சம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நம்ம ஏன் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணக்கூடாது? மற்ற வேலைங்கள்லாம் வந்து நம்ம கையை விட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய தொழில் வந்து எப்போவுமே நம்ம கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம அதை இன்னும் இன்னும் எப்படி வந்து பெருசு பண்ணணுன்றத நினைப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து இருக்கும். அந்த நினைப்பு தான் நமக்கு வந்து முதலாளியாக நம்ம வந்து ஆக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பேக்கிங் ஷாப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஓன் ஷாப் வந்து நம்ம வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது என்ன ஜாப்ன்றத பற்றி நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இது ஓவர் பில்டப்பாக இருக்கே, அப்படி என்ன ஜாப் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அது என்ன ஜாப்னா ஒன்றுமே இல்லைங்க. இது நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து ஓ இந்த ஜாபா அப்படின்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. இதில் வந்து என்னென்ன நல்ல நல்ல விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி நான் அதை இதில் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து இந்த வீடியோ வந்து கேளுங்க. இது எதனால் நான் பெஸ்ட்டான ஜாப்ன்றத இன்னும் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அது வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து இதை வந்து நம்ம கொண்டு போகிறது இந்த ஜாப்ன்றதை பற்றி நான் அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எத்தனை பேர் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல, நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் வந்து இதில் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நிறையா அக்கேஷனுக்கு நம்ம கிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பீஸ் வந்து சேல் பண்ணுறது மூலமாக வந்து கஸ்டமரை வந்து நம்ம நல்லா வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதை மீறியும் அது வரலையா இன்னொரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு செஞ்சு பாருங்கள். நம்ம யார்கிட்டேயோ காசை வந்து 15,000 30,000 40,000 வரைக்கும் கூட நம்ம கட்டி கற்றுக்குறோம். நிறைய பேர் வந்து பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரிலாம் கூட காசு கட்டி வந்து இந்த வேலை வந்து கற்றுப்பாங்க. இது வந்து யார்கிட்டையுமே நீங்கள் காசே கட்ட வேணாம், ஒத்த பைசா யார்கிட்ட கூட கட்ட வேணாம். நீங்களே வந்து பொருள்லாம் வாங்கி போட்டு நீங்களே கற்றுக்கோங்க. அந்த காசை யாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபான்ற அளவுக்கு நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன வருமோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான பீஸ்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன பொருள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன அதில் வந்து ப்ராப்ளம் நடக்குதுன்ட்டு நிறைய நிறைய நாலேஜ் வந்து வரும். அப்போ வந்து நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், அப்போ இந்த தப்பு பண்ணிட்டோம். நமக்கு தான் இப்போ யூடியூப்பில் கொட்டி கிடைக்குதே வீடியோங்க. உங்களை நான் சொல்கிற மாதிரியே இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த சேனலெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒருத்தங்க வந்து இப்படி பண்ணுங்கன்னுவாங்க, இன்னொருத்தங்க வந்து வேறு மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் இதையும் நம்ம பார்க்கும்போது தான் அதோட ஃபீட்பேக் என்னன்ட்டு வரும். மெயினாக வந்து கமெண்டில் போய் பாருங்கள். இப்போ ஒருத்தங்க அந்த பொருளை செஞ்சுருக்காங்கன்னா அந்த கீழே கமெண்ட் பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் செஞ்சதை நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் இருக்கும். அதே மாதிரி 2-3 வீடியோ வந்து பாருங்கள். ஒரே பொருளை எத்தனை எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ ரிவ்யூ கமெண்ட் வந்திருக்கு, அவங்க வந்து எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன தப்புங்க பண்ண பண்ண தான் நமக்கு வந்து நிறைய நிறைய நாலேஜ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ண முடியும். ஆமாம் இது என்னம்மா ஜாப் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, பேக்கிங் ஜாப், பேக்கிங் வேலைங்க. இதை வந்து நம்ம யார்கிட்டையும் காசு கட்டி எங்கெங்கேயோ போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1 GB நெட்டு போடுறீங்களா, அதில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கேக் வீதம் நீங்கள் செஞ்சு பழகினாலே போதும்.
அதை வந்து நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதில் என்ன ஃபால்ட்டுன்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இப்போ எக்லெஸ் கேக் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து எக்கை வச்சுட்டு பண்ணுங்கள் எந்த கேக்காக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெறும் கேக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, நிறைய பேரோட பர்த்டே கேக்காகவும் எங்கேஜ்மெண்ட் கேக்காகவும் மேரேஜ் கேக்காகவும் கூட இது வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பர்த்டே கேக்காகவும் நம்ம வந்து இதில் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய 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 அக்கேஷனுக்கு இந்த கேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்மஸ் கேக்காக இருக்கட்டும், எல்லாமே கப் கேக் முதக்கொண்டு குழந்தைங்க பர்த்டே வரைக்குமே இப்போ வரைக்கும் கேக் கேக் கேக்குன்னு தான் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த கேக் பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது இது வந்து எப்பவுமே ஒரு அழியாத ஒரு தொழில் தான் இந்த கேக் பிஸ்னஸ் வந்து. தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இதிலையே வந்து பிஸ்கெட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்லாம் கற்றுக்கோங்க. அப்புறம் அதுலேயே வெரைட்டி வெரைட்டியான பிஸ்கெட் வரும், ப்ரௌனி கேக் வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய நிறைய ஆர்டர் வரும். ரிட்டையர்மெண்ட்டை டேட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேக் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிஸ்டர் பர்த்டே பிரதர் பர்த்டே எல்லாத்துக்குமே கேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஹோம்மேடாக கேக் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு நான் வந்து இந்தந்த பொருள்லாம் போடாமல் தான் நான் செய்வேன், நீங்கள் தைரியமாக என்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் சொல்கிற அளவை தவிர வேறு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செய்யக்கூடாது. அப்படியே செய்யணும்னு நினச்சாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கமெண்ட் கேட்டுடணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சேனலை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பர்சனலாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாலேஜ் வந்து வரும், என்னென்ன க்ரீம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எது எதுலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நீங்கள் இதில் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ இன்னுமே நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மட்டுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதுவே உங்களுக்கு நிறைய நிறைய ஆர்டர் கூட்டி கொடுக்குறப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். நேராகவே கிளாஸ் பசங்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 15 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினா கூட நீங்கள் வந்து நல்லா வந்து சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்போவுமே கீழே விழாத ஒரு பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ் தான். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்க. எல்லாருக்குமே பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லா கேக்குமே ரசமலாய் கேக்லேருந்து ரோஸ் மில்க் கேக் குலோப் ஜாமுன் கேக்னு வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக ஓடிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 15 கேக்கு பண்ணி கற்றுக்கிறீங்கன்னா கூட அதில் என்னென்ன தப்புலாம் வருதுன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வெளியில் போனோம்னா நம்மளுக்கு வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு தான் நம்ம போடுவோம், ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே மறந்துடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அடிபட்டு கற்றுக்கிறப்போ அது ரொம்ப நாளாக வந்து உங்கள் மனசுக்குள்ளே நிற்கும். நீங்களே கூட ஃப்யூச்சரில் ஓன் பேக்கரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க்கர்ஸையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பேக்கரியே கூட நடத்தலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.